ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாய்னோ சேனல். ஹாய்னோ சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான இறால் கறி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால் கறி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கிலோ அளவுக்கு இறால் வாங்கி க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு அந்த குடல்லாம் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன். இறால் ஃபஸ்ட்டு நான் மசாலாலாம் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சு செய்ய போகிறேன். அப்படி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது காரம் இருக்கும், அதனால ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தனி மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, இதோட கடைசியாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாவோட சேர்ந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்து நம்ம ஊற வச்சுட்டு செய்யும்பொழுது இறாலோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இறால் கறி. இப்போ நான் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்க, மசாலா நான் சேர்த்த தயிர் எல்லாமே இறாலோட சேர்ந்துருக்கு. இதை மூடி போட்டு ஒரு ஒன் ஹவருக்கு மேக்ஸிமம் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இறால் கறி செய்யும்போது சூப்பராக டேஸ்ட். வாணல் ஒன்று, மண் வாணல் தான் நெக்ஸ்ட், மண் வாணல தான் நான் செய்ய போகிறேன். வாணல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வறுவல் இல்லை இந்த மாதிரி இறால் கறியெல்லாம் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் வந்துட்டு நல்லா எண்ணெயில் பொரியணும். இப்போ கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, இதோட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட வந்துட்டு இன்னைக்கு பெரிய வெங்காயம் வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வதங்கணும், அப்பதான் வந்துட்டு இந்த இறால் கறி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்ப பாத்தீங்க தெரியும் உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போறேன். நான் சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் மிக்சியில சேர்த்து அரைச்சி சேர்த்திருக்கேன். நீங்க பொடியை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அரைச்சி அந்த தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா சேர்த்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில வதங்கி தனியா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஊற வச்சு வச்சிருந்த அந்த இறாலை வந்து சேர்த்துக்க போறேன். இறால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்ப நான் இறால் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இறால் ஊற வச்சிருந்த அந்த பாத்திரத்துலேயே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகம் தேவையில்லை, நான் தொக்கு மாதிரி செய்ய போறேன். அதனால தண்ணி கம்மியா சேர்த்துட்டு நம்ம இறால் வேக வச்சுக்கலாம். இந்த டைம்ல நீங்க உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இறால் ஊற வைக்கும் போது தான் சேர்த்தேன், எனக்கு கம்மியா இருந்ததுனால நான் மறுபடியும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல நான் வேக வச்சுக்க போறேன். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு, இறால் நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் வந்து தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. நான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் நான் நல்லா கொதிக்க விட போறேன். நான் மறுபடியும் மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சேன் பாருங்க. நல்லா ஓரளவுக்கு திக் ஆயிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பதத்துல இருந்தா எனக்கு சாதத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால எனக்கு இந்த பதத்துக்கு வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா பொடியா இருக்குன்னா கொஞ்சமா கொத்தமல்லி தலையை தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுடைய இறால் கறி ரெடி ஆயிடும். இந்த இறால் கறி வந்துட்டு நீங்க சூடான சாதத்தோட இட்லி தோசையோட சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் நான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.